இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரி ஒலி. ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாயிராது. என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 30:12. வெளிவேடக்கார பரிசேயர் சதுசேயர் வாழ்வு வாழாது. உண்மையான உள்ளும் புறமும் தூய்மையான வாழ்விற்கு வாழ அழைக்கும் இயேசுவின் ஆசீர் உங்களோடு இருப்பதாக. இளம் இளவரசர் ஒருவர் தன் திருமணத்திற்காக தனது நாட்டில் உள்ள அறிவும் அழகும் ஆற்றலும் நிறைந்த சிறந்த இளம் பெண்ணை தேர்ந்தெடுக்க விரும்பினார். இத்தகைய தகுதி உள்ள பெண்களுக்கான தகுதி தேர்வு ஒரு குறிப்பிட்ட நாளில் நடைபெற இருப்பதாக நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தார். இதை அறிந்த இளம் பெண்கள் அரசர் அறிவு திறனை கொண்ட பெண்களையே விரும்புவார் என நினைத்த ஒரு சில பெண்கள் தங்களை அறிவாளியாக மாற்ற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு தங்களை தயாரித்தனர். இதை போன்று அழகின் மீதும் பல்வேறு ஆற்றல்களை கொண்டுள்ளவரை இளவரசர் விரும்புவார் என முன் தயாரிப்பில் ஈடுபட்டனர். தேர்ந்தெடுக்கப்படும் குறிப்பிட்ட நாள் வந்தது. இளம் பெண்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அறிவு திறமையும் அழகும் ஆற்றலும் கொண்டிருந்தவர்களிடம் அரசன் ஒரு கேள்வியை கேட்டான். என்னை ஏன் மணந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் என்று. அறிவாற்றல் பெற்றவர்கள் இந்நாட்டை அறிவு திறனால் சிறந்த முறையில் ஆட்சி செய்ய துணை புரிவேன் என்றார். அழகு மெருகூட்டப்பட்ட பெண்கள் சொன்னார்கள், என் அழகால் உலகத்தில் சிறந்த அழகு பட்டத்து ராணியாக உங்களுடன் வலம் வருவேன் என்றார். ஆற்றல்களினால் பயிற்சி பெற்ற பெண்கள் சொன்னார்கள், எங்களது சிறப்பு ஆற்றலினால் இந்நாட்டை பாதுகாப்புடன் சிறந்து விளங்க துணையாக இருப்போம் என்றார்கள். இளம் அரசருக்கு 3 குழுவினர்கள் மீதும் விருப்பம் இல்லை. இறுதியாக அறிவும் அழகும் ஆற்றலும் இல்லாத இளம் பெண் தனது திருமண விருப்பத்தை தெரிவித்தார். அரசன் அவளிடம், ஏன் என்னை மணந்து கொள்ள விரும்புகிறாய் என கேட்க அவள் சொன்னாள், உமக்கு அருகில் உள்ள நாற்காலி ஆசனம் மிக அழகாக உள்ளது, எனவே அதில் ஒரு முறையாவது அமர்ந்து உம் அருகில் இருக்க ஆசிக்கின்றேன் என்றாள். மனதில் எந்தவித கள்ளம் கபடன்றி எதிர்பார்ப்பும் இன்றி பயமின்றி உண்மையை சொன்னதால் அவளை திருமணம் முடித்தான் அந்த அரசன். ஜெபிப்போமா. அன்பு ஆண்டவரே, மன தூய்மையும் இரட்டை வேடமும் அற்ற உண்மைத்தனம் அதனை ஒட்டிய செயல்பாடுகளும் உமக்கு பிடித்தவை என இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக கற்றுத்தந்த இறைவா, உமக்கு நன்றி கூறுகின்றோம். என்னையும் எனது குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் உண்மை ஒளியில் வழி நடத்தி அருளும். ஆமென். உள்ளத்தை ஊடுருவி குத்தும் இன்றைய இறை வார்த்தை, குருட்டு பரிசெயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுதுதான் அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். குருட்டு பரிசெயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுதுதான் அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும்.